அவன் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கருவேப்பிலை வெள்ளப்பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருவேப்பிலை பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சிட்டேன். இப்ப ரெண்டு புடி கையளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா இதுல வறுத்துக்கலாம். ரெண்டு புடி கையளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், நல்லா கழுவி சுத்தமா வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம வெறும் சட்டியில வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊத்த தேவையில்லை. நல்லா மொறு மொறுப்பா வர வரைக்கும் கருவேப்பிலையை வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மொறு மொறுன்னு வறுக்கணும், அந்த அளவு நல்லா வறுத்து எடுக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியை இப்பதான் கழுவுனேன். கருவேப்பிலையை வந்து கழுவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. நான் கொஞ்சம் ஈரமாவே போட்டுட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கருவேப்பிலையை வந்து கருக விட்டுறக்கூடாது, லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஒரு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மொறு மொறுன்னு இருக்கிறது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் வறுபடலை, அதனால வறுத்து விட்டுக்கிறேன் நான். கருவேப்பிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம உடம்புக்கு சேர்க்க வேண்டியதுங்க. சின்ன குழந்தைங்கலாம் வந்து கருவேப்பிலை வந்து சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் போட்டாலும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வந்து குழம்பு வச்சு கொடுக்கும் போது அதை நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு பொறிஞ்சா போதுங்க, இந்த அளவு பொறிஞ்சிருந்தா போதும். இப்ப வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில போட்டு. இதை அப்படியே வச்சிருங்க, ஒன்னு ரெண்டு இதாகாது, அப்படியே வந்து இந்த ஹீட்லயே வந்து வறுபட்டுரும். அதனால இதை ஆறுனதுக்கு அப்புறம் அரைங்க. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிட்டாச்சு. இப்ப குழம்பு வைக்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் குழம்பு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உப்பு போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க, நல்லா பொரியட்டும் எண்ணெயில. 3 பட்டை மிளகாவை பிச்சு வச்சிருக்கேன், அதை அதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஸ்மெல் வரும் இது வறுபடும் போது. அந்த டைம்ல 25 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்து. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 25 ல இருந்து 30 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்க்கணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்க்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே வந்து பெருங்காயத்தூள் வந்து பொரியணும், அப்ப நல்ல ஸ்மெல் அடிக்கும். இப்ப இது கூட கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை வந்து குறை குறைன்னு அரைச்சு வச்சிருக்கணும், ரொம்பவும் நைஸா அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப இதை கூட சேர்த்துக்கிறேன். சிம்ல வச்சு நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. கருவேப்பிலை வந்து வாடெல்லாம் நல்லா போகணும், அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்புக்கு வந்து நம்ம அதிகமா புளி சேர்க்க கூடாது, தக்காளி தான் வந்து அதிகமா சேர்க்கணும். ஏன்னா கருவேப்பிலையில வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும், அதனாலதான் நம்ம தக்காளி வந்து அதை ஈக்குவல் பண்ணும், அதுக்காக தக்காளி ஆட் பண்றோம். புளி வந்து நம்ம கம்மியா தான் பயன்படுத்துவோம். இப்ப 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 5 பழம் தக்காளியை வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊத்தாம இதுலயே நல்லா கொதிக்கட்டும். இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 கொதி நல்லா வந்துருச்சு. இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்க இல்லாம உங்களுக்கு வந்து
குழம்பு மிளகாத்தூள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓரளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து புளி தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப இது நல்லா கொதிக்கட்டும், சுண்டி வரணும். இந்த குழம்பு வந்து தண்ணியாலாம் இருந்தா நல்லா இருக்காது, நல்லா கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த டைம்ல நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லா நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும். இதை நல்லா சுண்டி வரணும். அப்பப்ப நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கெட்டியார வரைக்கும் நல்லா அடுப்புலயே இருக்கட்டும். லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த அளவு குழம்பு கெட்டியா இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் பிளேட்டுக்கு மாத்திட்டு காமிக்கிறேன். நம்ம சூப்பரான கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டைம்ல நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்களும் கருவேப்பிலை பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. நம்ம இப்பதான் நியூவா சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.